ஒரு ஊரில் ஒரு விவேகமான மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் தான் அந்த ஊருக்கே தலைவராகவும் இருந்தார். அவரோட புத்திசாலித்தனம், அவர் மற்றவங்கிட்ட நடந்துக்கிற விதம் அப்படின்னு பல விஷயங்களை பார்த்து மக்கள் எப்பவுமே அவர்கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அவர்கிட்ட வந்து யோசனை கேட்குறது எப்போவுமே வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆனால் அவரோட பையன் அவரை மாதிரி இல்லை. எப்போவுமே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தான். எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாமல் உதாரித்தனமாக ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தான். இப்படியே சில வருடங்கள் கடந்து போகுது. அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப கவலையாக இருந்தார். ஏன்னா அவரோட பையன் வந்து எந்த ஒரு பொறுப்புமே ஏற்றுக்க மாட்டேங்கிறான், பொறுப்பாக இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்தார். உடனே அவர் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறார் அந்த பையன்கிட்ட. தம்பி, நான் வந்து உனக்கு ஒரு புதையல் இருக்கிற இடத்த சொல்கிறேன், அதுக்கான மேப்பையுமே உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அந்த புதையலை போயிட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்காக வந்து அவரோட அந்த பையன்கிட்ட ஒரு பெரிய பையில் 4 காலநிலைக்கு தகுந்தாப்பில் உடைகள், அப்புறம் உணவு, கொஞ்சம் காசு, மற்ற இதர தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணி அந்த பையன்கிட்ட கொடுத்து வழி அனுப்பி விடுறாரு. அந்த பையனுமே ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறான். நம்ம அப்பா வந்து ஒரு புதையலை கண்டுபிடிக்கிறத நம்மளை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிடுறான். கிளம்பி அவன் போயிட்டுருக்கான். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் அந்த நாட்டோட பார்டரை விட்டு வேறு நாட்டுக்கு போகிறான், வேறு பிரதேசங்களுக்கு போகிறான், பல மலைகளை தாண்டி போயிட்டுருக்கான், கடல்களை தாண்டி போயிட்டுருக்கான். அவன் போகும்போது பார்த்திங்கன்னா பல மனிதர்களை சந்திக்கிறான், பல காலநிலைகளை சந்திக்கிறான். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு சில மனிதர்கள் வந்து அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவனுக்கு வந்து உணவு உறைவிடம்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல அவங்ககிட்ட இருக்கிற பொருட்களையே அவங்க வந்து திருட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான மனிதர்களை சந்திக்கிறான், பல அனுபவங்களை பெறுறான். இந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா அவனுக்கு பல நண்பர்கள் கிடைக்கிறாங்க. வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து அவன் கற்றுக்கிறான். இப்படியே ஒரு 2 வருடங்கள் போகுது. அவனுமே அந்த மேப் எடுத்துக்கிட்டு அந்த புதையல் இருக்கிற இடத்த தேடி போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கும்போது கடைசியில் அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல போய் பார்த்தா எந்த ஒரு புதையலுமே இல்லை. சரி, நாம் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வேற யாரோ எடுத்துட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு அவன் திரும்ப வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். 2 வருடங்கள் கழிஞ்சு போயிடுச்சு. திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்து சேர்றான். இப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா நீங்கள் கொடுத்த அந்த மேப் எடுத்துக்கிட்டு போனேன், அந்த புதையல் இருக்கிற இடத்துக்கு போனேன், ஆனால் அங்கே வந்து புதையல் எதுவுமே இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா வேற யாரோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அந்த அப்பா கேட்குறாரு, புதையல் இருக்கட்டும்பா, இப்போ நீ போயிட்டு வந்ததில் இந்த அனுபவத்தை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், நான் பல மனிதர்களை சந்தித்தேன்ப்பா, வாழ்க்கையில் வந்து எந்த விஷயங்கள்லாம் முக்கியம், மனிதர்கள்கிட்ட எப்படி பழகிறது, அப்புறம் எப்படி வாழ கற்றுக்கிறது, ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றப்பில் எப்படி நம்மளை தகவல் அமைச்சு வாழ கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இதுதான்ப்பா உண்மையான புதையல், உனக்கு நான் இது என்ன தரணும்னு நினச்சனோ இதுதான் உனக்கு தர வேண்டிய உண்மையான புதையல். நீ வந்து இப்போ வாழ்க்கை எப்படி வாழணும்னு கற்றுக்கிட்ட, எப்படி மக்கள்கிட்ட நடந்துக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்ட, இந்த விஷயம் கண்டிப்பாக உன்னை வந்து மென்மேலும் உயர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த புதையல் எடுக்கிறது உன்னை அனுப்புனதுக்கு முக்கியமான காரணமே நீ வாழ்க்கையை முழுமையாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஒவ்வொரு வினாடியுமே நீ வீணாக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப முழுமையாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு அறிவுரை சொல்கிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையோட பாதி பெரும் பாதி பார்த்திங்கன்னா நம்ம கவலைப்படுறதுலே கழிச்சிடுறோம். ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டு அதை பற்றி செய்யாமலே இருப்போம், சில விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் ரொம்ப சோம்பேறித்தனமாக. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்து ஒவ்வொரு வினாடியுமே நம்ம முழுமையாக வாழ கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு இனிமையான ஒரு பயணமாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ஒரு இனிமையான ஒரு புதையில கண்டிப்பாக கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.